എന്താണ് വിരിവാ പോറ്റി എന്നാട്ടവർക്കും നിറവാ പോറ്റി സർവജ്ഞ സർവവ്യാപി പരിവാഹരണം മായപ്പിറപ്പിറക്കും മഹാപരിവാടി പോറ്റി. ഡോക്ടർ എൻ മഹാലിംഗം, പൊള്ളാച്ചി മഹാലിംഗം, അവരോട് അനുഭവങ്ങൾ ഇപ്പോൾ பார்க்கலாம். അവർ சொல்றார், பெரியவாளை பார்த்த உடனே என்ன தோன்றதுன்னா, இவர் கடவுளை பார்த்தவர் அப்படிங்கிறது எல்லார் மனசுலையும் தெரியுது. கடவுள்னு ஒருத்தர் உண்டா, அவர் மனுஷன் அப்படி இருந்தால் அவர் யாரும் பார்த்துருப்பாளா, இந்த கேள்வியெல்லாம் பெரியவாளை பார்த்தா அந்த சந்தேகமே அந்த கேள்வியே வராது யாருக்கும். கடவுளை பார்த்தவர் இவர் நேர அப்படிங்கிறது எல்லார் மனசுலையும் ஏற்படுறது. இதுக்கு ஒரு சரித்திர ரீதியாக சொல்லணும்னா, டென் கமாண்ட்மெண்ட்ஸ்னு சொல்லப்படுற விஷயங்கள் வாங்கிட்டு மோசஸ் வந்து வர்றபோது கிறிஸ்டியன் சம்பிரதாயத்தில் இவர் கடவுளை பார்த்தவர்னு அந்த ஊர் ஜனங்கள் எல்லோரும் சேர்ந்து அவரை நம்பினான். அவரை பார்த்து அந்த 10 கமாண்ட்மெண்ட் அவர் கொண்டு வந்ததுனால அவர் கடவுளை பார்த்தவர், அவர்கிட்ட இவர் கிடச்சிருக்கு அப்படின்னு எப்படி நம்பினாலோ, அந்த மாதிரி பெரியவாளை பார்த்த உடனேயே இவர் வந்து கடவுளை பார்த்தவர்னு எல்லாருக்கும் தோன்றுறது. மோசஸ்க்கு அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் மாத்திரம்தான் இருந்தது, ஆனால் பெரியவாளோ அவள் வாழ்க்கையே அவள் லைஃப் நடத்துகிற விதமே நம்ம எல்லாருக்கும் அது ஒரு கமாண்ட்மெண்ட்டு தான். அவள் வாழ்க்கையை பார்த்தாலே போகிறோம், நமக்கு எல்லாம் தெரிஞ்சுன்றலாம். ஒவ்வொரு வார்த்தையும் அவள் சொல்கிறதும் அதில் தெளிவும் ஞானமும் புத்திபூர்வமான அறிவோட பிரகாசமும் அதில் இருக்கும். விஸ்டம்னு சொல்லப்படுற ரொம்ப யோஜனை பண்ணி பேசக்கூடிய அந்த ஞானம் அதில் இருக்கும். எவ்வளோ பேர் பெரியவாளை பற்றி எழுதியிருக்கா, எவ்வளோ பேர் பெரியவா எல்லாம் சொல்கிறான், எவ்வளோ பேர் பெரியவாளை பற்றி சொல்லிட்டு இருக்கா. அவளை பற்றி சொன்னப்பட்ட சொல்கிற மனுஷார்களோட அந்த பேர்களை பார்த்தாலே நமக்கு தெரியுது எவ்வளோ பெரிய லிஸ்ட் அது அப்படின்னு. ஃபாரின் ஸ்காலர்ஸ், ஃபாரினில் படித்த அந்த அறிஞர்களை பார்த்தா, பால் டியூக்ஸ், பால் பிரிண்டன், யுகினா போர்கினி, மில்டன் சிங்கர், ராபர்ட் வால்சன், அந்த லிஸ்ட்டு நிறைய அவர் அப்படியே கொடுத்துட்டே வரார். இப்படிப்பட்டவாள்லாம் ரொம்ப தெளிவாக பெரியவாளை தரிசனம் பண்ணி பெரியவா ஈஸ்வரன் தான், பெரியவா மாதிரி ஒரு ஞானி எங்கே பார்க்க போகிறோம் அப்படின்னு ரொம்ப பெருசாக அவளை பற்றி சொல்கிறான். இவாள்லாம் பெரியவாளோட சிஷ்யர்கள் மாதிரியே அவள் பாவத்தோடையே பெரியவாள் தன் குரு மாதிரியே அவள் பழக ஆரம்பித்தா, அந்த மாதிரி ஒரு பாவத்தோடையே அவள் வாழ ஆரம்பித்தா. இதெல்லாமே வந்து இவள் எல்லாருக்கும் யார் உந்துதல், யார் ஊக்கத்தை கொடுத்தானா, பெரியவா தான் ஊக்கத்தை கொடுத்தா, சந்தேகமே இல்லை அதில். அதாவது ஊக்கம் எதுக்குன்னா, அவளோட தேடல், அவளோட ஞான அந்த சர்ச்சுன்னு சொல்லுவோமே, அதை தேடி அவள் போகிறபோது அந்துக்கு ஊக்கம் கொடுத்தது பெரியவா தான் கொடுத்தா. அதனாலேயே பெரியவா தெய்வம் தான், பெரியவா வந்து சாக்ஷாத் அவளுக்கு எங்களுக்கு குரு தாங்கிறது அவள் அக்னாலேஜ் பண்ணி அது மாதிரியே வாழ்ந்தா. இதில் கேஎஸ் வெங்கட்ரமணின்னு உலகம் பூரா பிரசித்தி பெற்ற ஆத்தர், அவர் ஹிந்துவில் வேலை செஞ்சவர். அவர் பவான்ஸ் ஜேர்னலில் மே 16 1981 அவர் எழுதினார், என்னுடைய பெரியவாளை பற்றி நான் சொல்லணும்னா, அவள் இருக்கிற இடத்துல ஒரு வெளிச்சம் இருக்கும். அது என்ன வெளிச்சம் அப்படின்னா, வாழ்க்கையோட ஞானத்தோட வெளிச்சம் அங்கே இருக்கும், லைஃபோட நாலெட்ஜோட வெளிச்சம் அங்கே இருந்துகிட்டே இருக்கும். அங்கே தான் பெரியவா அங்கே இருக்கா நம்ம உடனே தெரிஞ்சுட்டுலாம். அப்பேற்பட்ட பெரியவாள் எங்கே பார்க்க முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அவர் தன்னோட சின்ன வயசுலேருந்தே அவர் பெரியவாளை பற்றி சொல்கிறார், சின்ன வயசுலேருந்தே தன்னோட இளமை, பணம் காசு, வாழ்க்கையோட சுகங்கள், நம்ம எது சுகம்னு நினச்சிக்கிறோமோ அந்த வாழ்க்கையோட சுகங்கள் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிவிட்டு மனிதர்களுக்கு உதவி செய்வது, மனிதர்களுக்கு கைங்கரியம் செய்வது, மனிதர்களுக்கு சர்வீஸ் செய்வதே அவள் வாழ்க்கையோட ஒரு உன்னத நோக்கமாக வச்சுட்டுருக்கா. அதுலேருந்து அவள் மாறினதே கிடையாது. அவர் நம்ம எல்லாருக்கும் நம்ம எல்லார்ட்டையும் ஒரு அன்பானவர். நம்ம எல்லாருக்கும் அவர்கிட்ட நமக்கு நிறைய அன்பு வச்சுட்டுருக்கோம். அவரோட அட்டாச்மெண்ட்டும் அவர் நடந்துக்கிற விதமும் பார்த்தா அப்படியே ஆதிசங்கரர் நமக்கு ஞாபகம் வருது. இப்போ ஆதிசங்கரர் எப்படி இருந்தார் அப்படின்னா, நம்ம ஆதிசங்கர்கிட்ட நம்ம என்ன மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் வச்சுட்டு இருக்கோமோ அதே மாதிரி அதுக்கு மேலேயே இவாள் அதுக்கு சமானமாக இவாள்கிட்ட நமக்கு பிரியமும் மரியாதையும் ஏற்படுறது. அது மாத்திரம் இல்லை, இவரை ஆதி ஜெகத்குரு இவர் ஆதிசங்கரோட ஆதிசங்கரர் மாதிரியே அந்த மறு அவதாரம் மாதிரி இருக்கிற ஆதி ஜெகத்குரு அப்படின்னு அவர் பெரியவாளை பற்றி சொல்கிறார். அவர் சொன்னதை அந்த ஆர்டிக்கல் எழுதினதை பற்றி ரொம்ப ஹைலைட் பண்ணி பேசுகிறார் மகாலிங்கம். அதை விட அப்புறம் என்ன சொல்கிறார்னா, ஆதிசங்கரோட பெரியவாளை ஒப்பிட்டு பேசின ஸ்காலர்ஸில் பார்த்தா முதன்மையான இடம் கேஎஸ்விக்கு தான் சேரும். அவர் இன்றைக்கி நேரம் இல்லாட்டாலும் அவர் சொன்ன அந்த பாணியிலேயே பல பேர் பெரியவா வந்து ஆதிசங்கரோட மறு அவதாரம் தான்
அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறா. மகான்கள் ஞானிகள் மகான்கள்லாம் முன்கூட்டியே அவள் யாருங்கிறத சொல்லக்கூடிய அளவு அவளுக்கு தெளிவான சிந்தனையும் ஈஸ்வர சக்தியும் அவளுக்கு இருந்ததால் சொல்ல முடிஞ்சது. கேசியோட வார்த்தை சத்தியமாச்சு. நீ உலகமே ஆதிசங்கரன்னா பெரியவா தான் ஆதிசங்கராக இருந்திருக்கார், ஆதிசங்கர் தான் பெரியவாளாக வந்திருக்காருன்னு அடித்து பேசுகிற அளவு அந்த அந்த அவர் சொன்ன அந்த பாணியே நின்று போயிடுச்சு நீங்கள் சத்தியம்னு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறார். அப்புறம் ஒரு ராஜா தான், ஆனால் ஞானியான ராஜா, ஒரு சந்நியாச ராஜா மாதிரி, ஒரு மகான், ஒரு மகான் ராஜாவாக இருந்தால் எப்படி இருப்பார், அதுக்கு அதுக்கு அந்த மாதிரி இருக்கிறவர் தான் பர்த்ருஹரி. அவர் வந்து திரிசதகா அப்படின்னு மூணு சதகங்கள் எழுதியிருக்கார். அதில் நீதி சதகாவை ரொம்ப பெருசாக சொல்லியிருக்கார். அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நல்ல மனுஷாளுக்கெல்லாம் ரொம்ப அபூர்வமான சிந்தனை சக்திகள் அவளுக்கு உண்டு. அவள் வார்த்தை செயல் சிந்தனை எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்கும். அதில் புண்ணியம் மாத்திரம்தான் இருக்கும், புண்ணியம் மாத்திரம்தான் இருக்கும். அவள் அவள் வந்து மூணு உலகத்தையும் அவள் திருப்தி பண்ணுவாள். எல்லா மனுஷாவை பார்த்தோன்னே அவள்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன நல்லது கூட பெருசு பண்ணி அதை வளர்த்து அதை வச்சு அவள் மனசுக்குள்ள ஞானத்தை மலர செய்யக்கூடிய ஒரு சக்தி அவள்கிட்ட வந்தது, அந்த அன்பு அவள்கிட்ட இருந்தது, அந்த காருண்யம் அவள்கிட்ட இருந்தது. அப்படி பர்த்ருஹரியோட வார்த்தை பெரியவாளுக்கு அப்படியே பொருத்தோம். ஏற்கனவே இதே மாதிரி இன்னொருத்தர் சொல்லிருக்காருங்கிறத பார்த்தோம். இங்கே இன்னி மகாலிங்கமும் அதே பர்த்ருஹரியோட விஷயத்தை ரொம்ப பெருசாக சொல்கிறார். பெரியவாளை பொறுத்த மட்டும் எல்லாரோட கஷ்டத்தையும் தன் கஷ்டமாக எடுத்தது தீர்த்து வைப்பார். ஆனால் எதுலேயுமே தான் அட்டாச் பண்ணிக்க மாட்டார். தான் அட்டாச் பண்ணிக்காமே அவர் டிட்டாச்சு அட்டாச் பண்ணுன்னு சொல்லணும். ஒதுங்கி நின்னே நமக்கு வேண்டியது பூர்த்தியும் பண்ணிவிடுவார். அதை பண்ணுறதில் பார்த்தா அவர் நமக்கு அவரை விட நமக்கு நம்மளோட சேர்ந்து இருக்கிறவா, நம்மளோட அட்டாச்சாக இருக்கவா யாருமே இல்லைன்னு நமக்கு தோணும். பெத்த தாயார் மாதிரி, பெத்த அப்பா தகப்பனார் மாதிரி நமக்கு பார்த்து பார்த்து பண்ணக்கூடியவர். ஆனால் அவரோட ஞான விஷயத்தில் வச்சு பார்த்தோன்னா அவர் நம்மக்கிட்டே இல்லாமல் தள்ளி இருக்கிற மாதிரியே இருக்கும். ரொம்ப அபூர்வமான ஒரு கலவை பெரியவா, அது சந்தேகமே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறார். அவர் ஒரு மகாபுருஷருங்கிறத நமக்கு சந்தேகமே இல்லை. அவர் உலகத்துக்கு அவர் இருக்கிறதே ஒரு பெரிய க்ஷேமம் தான். அவர் ஒரு மகாபுருஷருங்கிறத பற்றி கிஞ்சித்தும் யாருக்கும் சந்தேகம் வேண்டாம். ஒரு மகாபுருஷருங்கிறவர் ஞானத்தையும் வெளிச்சத்தையும் மற்றவாளுக்கு அப்படியே ரேடியேட் பண்ணிகிட்டே இருப்பார், கொடுத்துட்டே இருப்பார், வள்ளி வழிகின்றே இருப்பார் தானான்னு சொல்லப்படும். அது அப்படியே நம்ம பெரியவாள் விஷயத்தில் பொருத்தமாக இருக்கும். எனக்கே பல விஷயங்களில் அவள் அது மாதிரி லைட்டையும் விஸ்டமையும் ரேடியேட் பண்ணுறாங்கன்னு என் அனுபவத்தில் நிறைய ஏற்பட்டிருக்குங்கிறது நான் சொல்கிறேன். அந்த மாதிரி ரெண்டு மூணு அக்கேஷன் நான் வேகமாக சொல்கிறேன் அப்படின்னு ரெண்டு மூணு நிகழ்ச்சிகளை சொல்லார். ஒன்று, வேதவியாசர் இப்படி தான் இருந்திருப்பாளோன்னு தோன்ற அளவு நமக்கு மனசில் அதெல்லாம் ஏற்பட்டு போகிறது அந்த தாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சிகளை சொல்கிறார். அவர் சக்தி பைப்ஸ் ஃபேக்ட்ரி எல்லா ஊரில் இருக்கிற சக்தி பைப்ஸ் ஃபேக்ட்ரிக்கு வந்திருந்தா, அங்கே சந்திரமொழீஸ்வரர் பூஜையை பண்ணால், அப்போ அவளை பார்த்தா சாக்ஷாத் பரம்பூரில் பார்க்குறது ஆனந்தம் எல்லாருக்கும் ஏற்பட்டது. ரெண்டாவது வாட்டி என்னன்னா, வடலூர் சத்திய ஞான சபைக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கோசம் பெரியவாட்ட போய் அவள் அனுகிரகத்தை கேட்டேன். அவள் அந்த இம்மீடியட்டாக அந்த ஸ்பான்டேனியஸாக அவள் அனுகிரகம் பண்ணி அவள் ஹிருதயத்துலேருந்து பண்ண அந்த ஆசீர்வாதம் இருக்கே ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது எனக்கு. அவளால் தான் அப்படி இருக்க முடியும். மூணாவது அகேஷன் என்ன அப்படின்னா, பகீரதன் அப்படிங்கிறவரோட நாங்கள் அவர்கிட்ட போயிருந்தேன். அப்போ வந்து அவள் பெரியவா சொன்னால், நீ திருவாஞ்சியம் போய் அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு போ அப்படின்னா. அப்படி அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு போன்னு அவள் சொல்கிறது என் வாழ்க்கையில் பெரிய லாபகரமாக பெரிய க்ஷேமகரமாக அமைஞ்சது. அவள் அனுகிரகம் தான் என்ன எனக்கு பரம சௌக்கியத்தை கொடுத்தது. திருவாஞ்சிய க்ஷேத்திரத்தில் அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு போனால் அவள் உத்தரவு எவ்வளோ அன்பு அவள் வச்சுட்டுருக்காங்கிறது நான் புரிஞ்சுட்டேன். அப்புறம் இப்போ சமீபத்தில் அவளை காஞ்சிபுரம், அதாவது இப்போ சொல்கிறதெல்லாம் அந்த 100வது வருஷ சமயத்தில், சமீபத்தில் காஞ்சிபுரத்தில் போய் தரிசனம் பண்ணேன். அப்போ 100 இயர்ஸ் ஆஃப் லைட் புஸ்தகத்தை வந்து அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்ன முடிஞ்சது நான் பண்ணியிருந்தேன். அந்த இதுக்கு அவள் ரொம்ப சந்தோஷமாக அதை எடுத்து 100 காப்பி எனக்கு வேணும்போது அந்த 100 காப்பி எனக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணான். அந்த சமயத்துலேயும் சரி, அவளோட அனுகிரகத்தையும் அவள் மனசையும் பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கேன். இப்படி அவளை பார்க்குற போதெல்லாம் அவளோட ஞானமும் அவளோட காருண்யமும் அவள் மனசு கொடுக்குற சந்தோஷமும் மனசில் அப்படியே அலை மோதுறது எனக்கு அப்படிங்கிறது. அப்புறம் ஒரு வாட்டி சொன்னார், சமஸ்கிருதத்தை வந்து நம்ம ரொம்ப அதோட அது இல்லவே இல்லைங்கிற மாதிரி பேசின்னு இருக்கோம், அது ரொம்ப தப்பு. 1963-11 ஆகஸ்டில் இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லிங்கிற அந்த மேகசீனுக்கு அவர் எழுதுகிற. அப்போ பெரியவா சொல்கிறா, அது இன்றைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு பாஷை தான். அது புரிஞ்சிக்கிற அளவு தாய்லாண்ட்லேயும் பர்மாலேயும் இந்தோனேஷியாலேயும் சிலோன்லேயும் இன்னும் சில தேசங்கள்லேயும் அது இப்போவும் இருக்குங்கிறது சந்தேகமே இல்லை. நம்ம சான்ஸ்கிரிட் நம்மளோட தேசிய லாங்குவேஜை நம்ம அடாப்ட் பண்ணோன்னா
நம்ம வந்து இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்கிற தேசத்துக்கெல்லாம் நம்ம 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 அவளோட சேர்ந்தவாளாக போயிடுவோம், அவள் நம்மள்கிட்ட ரொம்ப பிரியமாயிடுவா. ஏன்னா அவள் சொல்கிற அவள் பேசுகிற அந்த பாஷைகள், அவள் ஊரில் இருக்க அந்த பாஷையை நம்மளும் எடுத்துகிட்டு இருக்கோமேங்கிற சந்தோஷம் அவளுக்கு ஏற்பட்டு போய் நம்மளை சேர்ந்தவா இவான்னு தோணும். ரஷ்யன் லாங்குவேஜில் நிறைய விஷயங்கள் சம்ஸ்கிருத வேர்ட்ஸ் சம்ஸ்கிருத வார்த்தைகள் அதில் இருக்குங்கிறது தெரியறது. இந்த மாதிரி அந்த அப்போ ஏற்பட்ட கிளாசிக்கல் லாங்குவேஜை வந்து ஒரு மாடர்ன் லாங்குவேஜாக ரொம்ப உபயோகப்படுத்துறது, அதாவது வாழ்க்கையை தினம் தினம் உபயோகப்படுத்துகிற மாதிரி அது இருக்கிற அந்த பொக்கிஷமான அந்த பாஷையை நம்ம உபயோகப்படுத்த கற்றுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறேன். நான் இங்கிலீஷை வேண்டான்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா நம்ம வந்து எல்லோரும் எந்த நல்லதையும் வரவேற்கிற ஒரு ஒரு மனசு இருக்கிற ஒரு ஒரு தேசம் நம்மளது. இங்கிலீஷ் ரொம்ப முக்கியம். அது மாத்திரம் இல்லை, இன்றைக்கி வெளி உலகத்தோடு பேசணும்னா இங்கிலீஷ் விட்டு அவர் எதில் பேச முடியும்? அதனால் இங்கிலீஷை விட்டுட்டு சம்ஸ்கிருத முடியும் நான் சொல்லலை. இங்கிலீஷ் இருக்கட்டும், ஆனால் சம்ஸ்கிருதத்தை ரொம்ப வசதியான நிலையில் நம்ம வைக்கணும் அப்படின்னு பெரியவா சொல்கிறான். இந்த சமயத்தில் நம்ம வாய் விட்டு சொல்ல வேண்டிய விஷயம், அப்படி பெரியவா சம்ஸ்கிருதத்தை பெருசு பண்ணணும்னு சொல்கிறத அந்த காலத்தில் ஓரளவு சிறிய லெவலில் நடந்துட்டு இருந்தாலும் இன்றைக்கி பிரதம மந்திரியிலேருந்து கவர்மெண்ட்லேருந்து எல்லாருமா சேர்ந்து சம்ஸ்கிருதத்தை வந்து பெருசு பண்ணணுங்கிற ஒரு ஒரு வேகத்தை எடுத்துட்டு சம்ஸ்கிருத பாஷையை, அது வேதம் இருக்கிற பாஷை, எல்லாருக்கும் க்ஷேமத்தை கொடுக்குற பாஷை, அது யாரோட தனிப்பட்ட பாஷையும் இல்லை, சகல நம்ம இந்திய தேச பிரஜைகள் எல்லாருக்கும் அது உரிய பாஷை, அது வேறு யாரோ பாஷாங்கிற எண்ணமே வரக்கூடாதுன்னு அதுக்கு பிரச்சாரம் பண்ணி அந்த பாஷையை வளர்த்துக்கிறது ஊக்கம் கொடுத்துக்கிறது ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துட்டுருக்கு. அது மாத்திரம் இல்லை, இந்த எண்ணம் மாலிங்கன்னு சொல்கிறார், இந்த எண்ணம் எனக்குண்டு, நான் அப்புறம் தான் புரிஞ்சுன்னா இந்த எண்ணத்துக்கு ஆரம்பகர்த்தா பயணீர்னு சொல்கிறேன். அந்த ஆரம்பம் யார் பண்ணுறக்கா வேலைன்னா பெரியவா தான் பண்ணுறக்கா. நான் பெரியவாவோட ஏஜெண்ட்டாக சம்ஸ்கிருதத்தை அலட்சியப்படுத்தாமல் வளர்க்கணும்னு நான் மகாலிங்கமான நான் ரொம்ப முயற்சி பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்புறம் மற்ற காஞ்சி மரத்தை முன்னாடி இருந்த ஞானிகள் மாதிரி இவர் வந்து எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன், தேசிய சிந்தனையை ஊக்குவிக்கிறது எல்லாத்தையும் பண்ணின்னு இருக்கார். சுதேசி மூமெண்ட்டு, நேஷ்னல் மூமெண்ட்டு எல்லாத்துலேயும் அவள் நேரடியாக பங்கேற்றுருக்கா. காதியை, காந்தி சொன்ன காதியை தானும் அப்படி தான் கட்டிப்பேன், அந்த காதியை எடுத்துகிட்டு ஒரு பெரிய சன்னியாசிவா. அபூர்வமான ஒரு ஒரு விஷயம் இது. அதே மாதிரி இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஒரு வேதிக் ஸ்காலரை வச்சுண்டு அவர் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேலை போய் அவரை பார்க்க வச்சு, அது மாத்திரமல்ல மற்ற எல்லா மதங்களுக்கும் சௌக்கியம் உண்டாகிற மாதிரி ஆர்டிகிள் 26 வந்து நமக்கு வந்து நம்ம மதத்துக்கு மாத்திரம் இல்லை எல்லா மதத்துக்கும், எல்லா மதத்துக்கும் சப்செக்ட் தேர் ஆஃப் அப்படிங்கிற வார்த்தையை ஆஃப் ஆல் ரிலிஜன்ஸ் அப்படின்னு ரிலிஜனோட ப்ராக்டிசஸில் அரசாங்கம் நுழையக்கூடாதுங்கிற விஷயத்தில் ரொம்ப தீவிரமாக வா பண்பாட்டு அதை வெற்றிகரமாக முடிச்சா வா. அதுதான் இன்றைக்கி தேசத்தில் பல நம்மளோட மதத்தை மாத்திரமில்ல பல மதங்களுக்கு அது ஒரு பெரிய காப்பாக இருக்கிறதுங்கிறது சந்தேகம் இல்லை. அதே மாதிரி அவரோட நேஷ்னல் ஸ்பிரிட். இன்னொரு ஒரு உதாரணம் என்னென்னா, ஆர்எஸ்எஸ்ஸை பேன் பண்ணியிருந்த போது அந்த பேனை எடுக்கணும்னு ரொம்ப பேர் முயற்சி பண்ணியிருந்தா, அப்படி வேண்டாம் அவசியம் இல்லை அது எடுக்கணும்னு. அப்போது பெரியவா வந்து டிஆர்வி சாஸ்திரி அவர் தான் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட இந்த விஷயத்தில் பேசின்னு இருந்தால் பேன் எடுக்கணும், பேன் பண்ணக்கூடாது அந்த அந்த இயக்கத்தான்னு அந்த டிஆர்வி சாஸ்திரிகிட்ட இவர் நிறைய பெரியவா எடுத்து சொல்லி அந்த அந்த பேனை எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய அனுகிரகம் பெரியவா தான் பண்ணாங்கிறதுல சந்தேகமே இல்லை. அது மாத்திரம் இல்லை, சம்ஸ்கிருத காலேஜில் 1962 ஆர்எஸ்எஸில் தேங்கிரி பண்ணுற அந்த ஸ்வயம் சேவக்ஸை பார்த்தாவா பேசினா, அந்த காலத்துலலாம் எங்களை மாதிரி சன்னியாசிகள் வந்தால் ராஜாக்கள்லாம் எங்களை வரவேற்று எங்கள்கிட்ட பேசுவா. இன்றைக்கி ராஜாக்கள்லாம் அப்படி கூப்பிட்டு பேசுகிற பழக்கங்கள்லாம் மாறி போயிடுத்து. அதுக்கு பதிலாக இப்போ இருக்கிற ரூலர்ஸும் எங்கள்கிட்ட கிட்ட ரொம்ப வரமாட்டேங்க, தனிப்பட்ட முறையில் வராளே தவிர்த்து அரசாங்கம் எங்களை கூப்பிட்டு கௌரவிக்கிறது அதெல்லாம் ஒன்றும் பண்ணுறதில்லை. அதுக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லாட்டாலும் பரவாயில்லன்னு நீங்கள் வந்து எங்கள்கிட்ட பிரியமாக இருக்கிறது, அந்த ஆனரை எங்களுக்கு நீங்கள் அரசாங்கம் சார்பில் கொடுக்க மாதிரி எனக்கு தோன்றுறது. நான் அதை அப்படி தான் எடுத்துக்கிறேன், ஆர்எஸ்எஸ் இயக்கம் கொடுக்குறதா நினச்சிக்கல, அரசாங்கமே ஒரு இயக்கம் மூலமாக நமக்கு உரிய மரியாதையை கொடுக்கறது, நியாயமான மரியாதையை கொடுக்கறது நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அவளை ரொம்ப புகழ்ந்து சொன்னால், தேசத்தோட நலனுக்கோசரம் ஆர்எஸ்எஸ் செஞ்சுட்டுருக்கிற காரியங்களை பெரியவா ரொம்ப புகழ்ந்து பேசினா 1962 பெரியவாளோட அந்த டி சாஸ்திரி மூலமாக பெரியவா எடுத்துன பல முயற்சிகளால் ஆர்எஸ்எஸில் மேலே இருக்கிற அந்த பேன் எடுக்கப்பட்டது, அந்த பேனை வந்து ரத்து செஞ்சது கவர்மெண்ட்டு. அப்புறம் ஹிந்து கல்ச்சருக்கும் இந்தியன் கல்ச்சரும் தனித்தனியாக பிரித்து பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை, ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு நம்ம மனசில் வந்து இந்த பகுதியை சேர்ந்தவன்
இந்த சம்பிரதாயத்தை சேர்ந்தவங்கிற அந்த வெறியே நமக்கு வரக்கூடாது. நம்ம கல்ச்சர் அலாதியானது, ரொம்ப பெருசு. இது இதை இன்னொருத்தர் சேலஞ்ச் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. அது சேலஞ்ச் பண்ணாலும் நிற்காது. அதனால் நமக்கு இந்த விஷயத்தில் வெறியோ வேகமோ தேவையில்லாமல் வளர்த்துண்டு மற்றவா மேலே ஒரு துவேஷத்தை வளர்த்துக்கிறதுங்கிறதே நமக்கு கூடாது. துவேஷம் இல்லாத மனப்பாங்கு நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவள் சொன்னான். இஸ்ரேலி கன்சலேட்காரா வந்து ஒரு புக்லெட்டு போட்டிருந்தா, அதில் 107 வந்து 108 தேசத்தில் 107 தேசம் ஜூஸை, அதாவது இஸ்ரேலில் இருக்கிற அந்த யூதர்கள்னு சொல்கிறது, அந்த ஜூஸை வந்து எல்லோரும் கஷ்டப்படுத்தியிருக்கா, அவள் கெட்டவா கெட்டவான்னு ஒரு அபிப்பிராயம் பரவி போய் அவளை எல்லோரும் துரத்திருக்கா. ஆனால் அப்படி எல்லோரும் துரத்தின போது ஒரே ஒரு தேசம் மாத்திரம் அவளை காப்பாற்றி அவளை சகோதரர்களாக சகோதரிகளாக வச்சுருக்குன்னா அது இந்தியா ஒன்று தான். இந்தியா ஒன்று தான் யூதர்களை கௌரவிச்சு. இன்றைக்கும் கேரளாவில் சினகாக் இருக்குது, கிறிஸ்டியன்ஸுக்கு சர்ச்சு மாதிரி ஜூஸுக்கு சினகாக்னு சொல்லுவாள். அந்த அவா யூத கோயில் இன்றைக்கும் கேரளாவில் உண்டு. கேரளாவிலேருந்து நிறைய பேர் அங்கே அந்த இஸ்ரேல் போய் செட்டில் ஆகிருக்கா. அந்த ஊர் இஸ்ரேல் நிறைய பேர் இங்கே வரா, இன்றைக்கும் கேரளாவில் வரா. நம்மளோட பாரம்பரியமான இந்துவிசத்தில் பெருந்தன்மையான மனசு, பெருந்தன்மையான செயலுங்கிறது நம்மள்ட்ட ஊறினது. இன்னும் சொல்ல போனால் இந்துவிசியத்தோட ஒரு முக்கியமான அம்சம் என்னென்னா பெருந்தன்மை தான். அப்படி ஒரு பெருந்தன்மையாக மனசு நமக்கு அவசியமாக வேணும். நம்ம யாரை பார்த்தும் கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம், யார் மேலேயும் துவேஷம் வளர்த்துக்க வேண்டாம் அப்படின்னு பெரியவா சொல்கிறா. அப்புறம் பெரியவாளை பற்றி எவ்வளோ வேணால் எழுந்தே போகலாம். முன்னாடி இருந்த பிரதம மந்திரி தான் நிறைய சொல்கிறா. அவள் சொல்கிற வார்த்தையை நான் திருப்பி சொல்கிறேன். அவள் என்ன சொன்னா அப்படின்னா, இந்த பூமியில் கிரேட்டஸ்ட்டாக இருக்கிற மனுஷர்களில் ஒரு பெரிய கிரேட்டஸ்ட் மனுஷர் யாருன்னா நம்ம பெரியவா தான். அவர் வந்து நம்ம பழைய காலத்து மகர்ஷிகள் எப்படி இருந்தாலும் அந்த லைனில் அவர் இருக்கிறவர் அந்த மகான் அப்படின்னு சொல்லி, அவள் இருக்கிறதே நம்ம தேசத்துக்கு பெரிய பலம். ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு அவள் அனுகிரகம் ரொம்ப முக்கியம். பெரியவாளை நேராக பார்க்குறதுங்கிறது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். அவர் வந்து சத்தியத்துக்கும் கருணைக்கும் நேராக ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா, நேராக ஒரு அடையாளம் இருக்குதுன்னா பெரியவா தான் அப்படின்னு அன்றைக்கி இருந்த இந்திய பிரதம மந்திரி சொன்னதை இவர் அதை எடுத்து சொல்கிறார். இப்படி எல்லார் மனசுலேயும் பெரியவாளை பற்றி ஒரு மரியாதையும் பிரியமும் இருக்குன்னா அது எப்பேற்பட்ட தெய்வமாக இருக்கணும். எவ்வளோ பிரம்மாண்ட அவர் பிரச்சாரம் பண்ணதில்லை, வெளியில் போய் பேசினதில்லை, தன்னை பற்றி எல்லோரும் இப்படி சொல்லணும்னு முயற்சி பண்ணதில்லை. ஆனால் உலகம் பூரா இந்த நம்ம இந்த சமீபத்தில் பார்த்துருந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்திய அறிஞர்கள், வெளிநாட்டு அறிஞர்கள், படித்தவங்க படிக்காதவங்க, அட்டாமிக் சயின்டிஸ்ட்டு எல்லாரும் அவளை புகழ்கிற. ஆனால் இப்படி சர்வபெரிய சந்தோஷப்படுத்த ஒருத்தரால் தான் முடியும், ஈஸ்வரன் ஒருத்தரால் தான் முடியும். இதுலேருந்தே பெரியவா ஈஸ்வரனுங்கிறத நம்ம நன்னா தெரிஞ்சுக்கலாம். ஹெஜ்ஜி வெல்ஸுங்கிற ஒரு பெரிய ஹிஸ்டரி ஆத்தர் வந்து அசோகாவை பற்றி எழுதியிருக்கா. நான் அதையே கொஞ்சம் மாற்றி பெரியவாளை பற்றி, அது பெரியவாளுக்கு ரொம்ப பொருத்தும், அதை அப்படியே நான் சொல்கிறேன் அப்படிங்கிறது. ஆயிரக்கணக்கான ஞானிகள் வாழ்கிற இந்த புண்ணிய பூமியில் பெரியவா அந்த பேர் சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறேன். சந்திரசேகரன் சரஸ்வதி சுவாமிகளுங்கிற அந்த மகாபிரபு இருக்காளே, அவள் பளபளக்கிறது, அவள் பளபளப்பு எப்படி இருக்குன்னா, இவள் எல்லாருக்கும் மேலே ஒரு பெரிய மகா நட்சத்திரமாக அவள் ஜொலிச்சுன்னு இருக்கானா, அது சந்தேகம் இல்லை. ஆயிரக்கணக்கான மனுஷர்கள் வாழ்ந்துட்டுருக்கிற இந்த புண்ணிய சரித்திரத்தில், உலக சரித்திரத்தில் பெரும் நட்சத்திரமாக, பெரும் ஜொலிப்போடு இருக்கிற நட்சத்திரமாக அவன் பெரியவா ஜொலிச்சுன்னு இருக்கானா, அதில் சந்தேகமே இல்லை. அவள் என்ன மாதிரி நட்சத்திரம் அப்படின்னா, ஃபிலாசபி, ரிலிஜன், லிட்ரேச்சர், இப்படி மூணுத்தையும் ஒன்றா இணைச்சிருக்கிற ஒரு மாபெரும் நட்சத்திரம். அவளுக்கு அந்த மாதிரி ஒரு நட்சத்திரத்தை பார்க்கவே முடியாது. அப்பேற்பட்ட பரமாத்மாவுக்கு நான் என்னோட சாஷ்டாக நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன், என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். என் மகாலிங்கம் முடிக்கிறார். என் மகாலிங்கம் ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் வருஷத்துக்கு காங்கிரஸில் இருந்தவர், அப்புறம் காங்கிரஸ் கட்சி விட்டு வெளியில் போயிட்டார். ஆனால் தொழில்துறையில் பல புரட்சிகளை பண்ணி பல ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு பொள்ளாச்சியிலையும் கோயம்புத்தூர்லேயும் வேலைகள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கார். அது மாத்திரமல்ல, நதி திட்டத்தில் ஒரு பெரிய நதியை கொண்டு வந்து ஒரு இடத்துல அந்த இடத்துலேருந்து தண்ணி வர மாதிரி பண்ணி பல ஆயிரக்கணக்கான ஜனங்களோட தாகத்தை தீர்த்துருக்கார். அவரை இந்திய அரசாங்கம் சரியாக உபயோகப்படுத்திக்கலையேன்னு ஒரு குறை எல்லாருக்குமே உண்டு. அப்படி அவ்வளோ ஒரு ஜீனியஸாக இருக்கிற ஒருத்தர் வந்து இந்திய அரசாங்கம், அவர் கட்சியை அந்த கட்சியில் இருந்தவர், அவர் உபயோகப்படுத்தின்னு இருக்கலாம், ஆனால் ஏதோ உபயோகப்படுத்திக்க தவறித்து இருந்தாலும் அவர் தன்னோட வேலைகளை செவ்வனே செஞ்சார். நிறைய அருட்செல்வருங்கிற பட்டத்துக்கு அவர் அடைஞ்சார். பெரியவாளோட பெரிய அனுகிரகத்தை அவர் அடைஞ்சார். பெரியவாளுக்கு நிறைய அனுகிரகம் பண்ணிட்டுருக்கா. அவரோட அனுபவங்கள் தான் இப்போ பார்த்தோம்.
இந்த அருட்சொல்லர் சொன்ன மாதிரி விஷயங்களை மனசில் வாங்கிட்டு பிரதோஷ மாமா பெரியவாட்ட பண்ண பக்தி மாதிரி அதை ரொம்ப ஆழமாக மனசில் வாங்கிட்டு அதே மாதிரி பெரியவாட்ட பக்தி பண்ணி நம்ம எந்த ஃபீல்டில் இருந்தாலும் அந்த ஃபீல்டில் பெரியவாரோட கைடன்ஸ் நமக்கு வேணும்னு பிரார்த்தனை பண்ணோன்னா அந்தந்த ஃபீல்டுக்கு பெரியவாரோட கைடன்ஸ் நமக்கு கிடைக்கும். உலகத்தையே க்ஷேமமாக வச்சுக்கலாம், உலகத்தில் எல்லாத்தையும் அன்பாக இருக்கலாம், எல்லாரோட அனுகிரகத்து நம்மளோட அன்பு எல்லாரையும் நம்மள்ட்ட பிரியமாக இருக்க வச்சிடும். பிரியம் வந்துருத்தோன்னா அப்புறம் அங்கே சண்டை சச்சரவு ஏது, துவேஷம் ஏது, அடிதடி ஏது ஒன்றுமே இருக்காது. அந்த உன்னத நிலையை நோக்கி பெரியவா நமக்கு போகிறதுக்கு அனுகிரகம் ஒன்றும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். தென்னாவுடைய பெரிவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜா சர்வவியாபி பெரிவா அகரணம் மாயப்பிறப்பர்க்கும் மகாபிரியவா அடி போற்றி.